முதல் முறையாக பெரிய சாதனை லியோ படத்துக்கு. என்ன சாதனை அப்படின்னு பத்திரிகையாளர் சொல்கிறார். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே பொறுத்த முடியாது, யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, நன்றி. மூத்த பத்திரிகையாளர் என்ன சொல்கிறாருன்னா, லியோ படத்தில் சுட்ட வடைகள்லாம் பெரும் வடைகள், அதாவது உளுத்த வடை, இது பருப்பு வடைலாம் இல்லை, அதுக்கும் மேலே அது டேஸ்டி வடை அப்படின்னு சொல்கிறாரு. லியோ படம் பார்த்திங்கன்னா அற்ற ஃப்ளாப்புங்க. அற்ற ஃப்ளாப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க பண்ண ஒரு மோசமான காரியம் என்னென்னா, உலகத்திலேயே முதல் முறையாக 12 நாளில் வெற்றி விழா கொண்டாடிய முதல் கோமாளிகள், லியோ கோமாளிகள் அப்படின்னு போட்டு வெளுத்து வாங்கியிருக்காரு மூத்த பத்திரிகையாளர். வெற்றி விழா எப்போ கொண்டாடுவாங்க? படம் முடிஞ்ச பிறகு. இப்போயெல்லாம் வந்து ஓடிடியில் வெளியிட்ட பிறகு கொண்டாடுவாங்க. முதல் முறையாக உலகத்திலேயே பெரிய சாதனை லியோ படைச்சிருக்கு அப்படின்னா, இந்த வெற்றி விழா 12 நாள்லேயே கொண்டாடினது தான். இது வரைக்கும் எந்த ஒரு படமும் 12 நாளில் வெற்றி விழா கொண்டாடியது கிடையாது. வெற்றி விழானா எப்படி இருக்கணும் அப்படின்னு சன் பிக்சரை பார்த்து ஜெயிலருக்கு எப்படி கொண்டாடினாங்க அதை பார்க்கணும். ஆனால் இவங்க வெற்றி விழாவை கொண்டாடினாங்க, அங்கே போயிட்டு ஏதோ காக்கா கழுகுன்னு வச்சு, அது காக்கா கழுகு விழான்னு சொல்லலாம் அப்படின்னு சொன்னார். அதாவது சும்மா ஓடாத படத்துக்கு உருட்டிக்கிட்டு இருந்தால் யாருக்காக இருந்தாலும் ஒரு மனசில் வரும்ல, அதை வந்து அவர் தலைவர் எல்லாருக்கும் பொதுப்படியாக தான் சொன்னார், யாரையும் குறிப்பிட்டு சொல்லலை. காக்கா கழுகு ஒரு அளவுக்கு தான் பறக்க முடியும் காக்காவில், அதுக்கப்புறம் மேலே வர முடியாது. அது கரெக்டு தானே? விஜய்க்கு என்னங்க கேரண்டி? அதாவது ஒரு 200 கோடி, அதிகபட்சம் 300 கோடி தான், அதுக்கு மேலே அவருக்கு லிமிட்டே கிடையாது, அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வசூலே கிடையாது. இதெல்லாம் வடை தான், அது எல்லாருக்கும் தெரியும், உலகத்துக்கே தெரியும். நீங்கள் எவ்வளோ வடை சுட்டாலும் மக்கள் அதை ஏற்றுக்கலையே, மக்கள் தான் ஏற்றுக்கலையே, அப்படியா வீடியோ அப்படின்றீங்களா? இந்த திருந்தாத மரமண்டைங்க இருக்குதுங்க விஜய் ரசிகர்கள், இன்னமும் அதையே நம்பிகிட்டு இருக்குங்க. ஏதோ ஒருத்தவங்க வடை சுடுறான்னா அதையே பிடிச்சிட்டு இருக்குங்க. ஏன்னா இதுங்க வடை சுட்டு தான் பழக்கம், வடை சுடுறவங்கள தான் நம்புவாங்க, அதுதான் உண்மை. ஆக மொத்தத்தில் வடை சுடுறவனே சொல்லிட்டான், அதாவது பிஸ்மி, அவன் என்ன சொல்கிறான், இந்த படம் வந்து வசூலே ஆகலை, ஃப்ளாப்பு, ஜெயலருடைய பக்கத்திலே போகலை, பாதி வசூல கூட எடுக்கலை அப்படின்னு அவர் நெத்தி அடியில் சொல்லிட்டார். அதுக்கப்புறம் மண்டையில் உரைக்கல. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராஜன் சார் சொல்லிட்டார், இது வந்து வேஸ்ட்டு படம் அப்படின்னு. நம்ம திருப்பூர் சுப்பிரமணியம் பாவையன் அவர், இவங்க சுட்ட வடையில் அவர் டென்ஷன் ஆகி தன்னுடைய பதவியே ராஜினாமா பண்ணிட்டு ஓடிட்டாருங்க. இப்படிலாம் ஒரு வடை சுட்டா என்னங்க நியாயம்? அதுக்கப்புறம் இன்னும் சொல்லியிருக்காரு என்னென்னா, இந்த லியோ படத்துடைய இயக்குனர் நம்ம லோகேஷ் கனகராஜி சம்பளமே கொடுக்கலப்பா, பாவம்ப்பா, கொடுத்து விடுங்கப்பா, என்னப்பா இது, ஏன் கொடுக்கலன்னு காரணம் சொல்கிறாங்க, படம் நல்லா எடுக்கலையா, படம் நல்லா ஓடலையா அப்படின்ற உண்மையை அவர் வெளுத்து வாங்கியிருக்காரு. அந்த வீடியோவை நான் கண்டிப்பாக நான் டிஸ்கிரிப்ஷன் அனுப்பிக்கிறேன், பாருங்கள். அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, வெளியில் வேணால் பூசி மொழிவிட்டாங்க, படம் சக்ஸஸ்ஸு, வெற்றி விழாலாம் கொண்டாடிட்டாங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே இன்டர்னல் மீட்டிங் பண்ணக்குள்ள உங்களை நம்பி தானே பணத்தை போட்டோம், நீ ஏன் படத்தை ஒழுங்காக எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு பேச்செல்லாம் நடந்துருக்குதா, அவர் உண்மையை போட்டு உடச்சிருக்காரு. வெளியில் என்னமோ சொல்லிக்கிறது என்னமோ, அவர் படத்தை குறிப்பிட்ட டைமுக்கு முடிச்சு கொடுக்கல, அதுக்கப்புறம் 4 நாள் எக்ஸ்ட்ரா ஷூட்டிங் எடுத்து 6 கோடி ரூபா வேஸ்ட் பண்ணிட்டாரு, செலவு பண்ணிட்டார் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. 6 கோடி ரூபா செலவு பண்ணது எதுக்கு? 2 சீனு கழுகு சீனை சேர்த்திங்கல்ல, அவசர அவசரம் போயிட்டு உங்களை நினச்சா கோபாளிகளா, உங்களை நினச்சா சிரிப்பு தான் வருது. நம்ம தயாரிப்பாளர் தரகர் லலித் அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்லியிருப்பார், நல்லா பழைய பேட்டி போய் பாருங்கள். அதில் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நீங்கள் படம் பார்த்துட்டீங்களா கேட்பாங்க, நான் ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும் தான் பார்த்தேன், செகண்ட் ஹாஃப் இன்னும் பார்க்கல அப்படின்னு சொல்லியிருப்பாரு. கண்டிப்பாக ஃபஸ்ட் ஹாஃப் மட்டும் தான் பார்க்க முடியல, செகண்ட் ஹாஃபும் பார்க்க முடியலன்றது அவங்களுக்கே தெரியும். அதனால தான் ரீஷூட் வச்சாங்க, ஏன்னா ஜெயலலிதாவுடைய ரெக்கார்டை பிரி அடிக்க முடியாது அப்படின்னு. படத்தை எடுத்து முடித்த பிறகு முடியறிக்க முடியாதுன்னு தெரிஞ்சதும் வடை சுட முடியல, வடை சுட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் ஆர்டர் போட்டாச்சு. ஆனால் வடை சுட்டும் அவங்களால முடியல, ஏன்னா எல்லாருக்குமே தெரியுது. இப்போ வந்து சாதாரணமாக Tiger 3 பார்த்தீங்கன்னா 8000 ஸ்க்ரீனில் வெளியாச்சுங்க, இது வெறும் 4000 ஸ்க்ரீனில் வெளியாச்சு. இதே ஓப்பனாக தெரியுது, 8000 ஸ்க்ரீனில் வெளியானது 94 கோடி தான் வசூல் பண்ணுது. இது 4000 ஸ்க்ரீனில் வெளியான லியோ படம் எப்படிங்க 148? ஒரு சிம்பிள் லாஜிக் தானே, அதுதான் எல்லாருமே யாருமே இதை நம்பலை. அதனால் நிறையா பேர் வந்து போய் அவங்க காலில் வந்துட்டாச்சு, எங்களால் வடை சுட முடியல, முட்டு கொடுக்க முடியல அப்படின்னு. ஆமாம், இப்போ நிறைய பேர் உங்களுக்கு இப்போ சொல்லுன்னா, பிஸ்மிலாம் பார்த்துங்க, அவர் வந்து சரியான சொம்பு விஜய் இல்லைங்களா, ஆனால் அவரே வந்து சரணாகதி அடைஞ்சிட்டார், ஏன்னா முடியல, ஏன்னா எவ்வளோ தான் போய் சொல்ல முடியும் ஓகேங்களா, எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குது இல்லைங்களா. ஓகே நண்பர்களே, நீங்கள் சொல்லுங்கள், அதாவது உலகத்திலேயே பார்த்தீங்கன்னா 12 நாளில் வெற்றி விழா கொண்டாடிய இந்த கோமாளிகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள். முக்கியமாக இந்த படம் 300 கோடி கூட தாண்டலைன்றது மட்டும்தான் உண்மை. நீங்கள் சொல்லுங்கள் எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கோம், எல்லாம் சொல்கிறாங்க அற்ற ஃப்ளாப்பு, அற்ற ஃப்ளாப் எப்படிங்க 300 கோடி போயிருக்கோம், 300 கோடியை தாண்டி இருக்காதுங்க. ஓகே நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.